வணக்கம். மக்கள் நீதி செய்திகள், வாசிப்பவர் சதீஷ்குமார். மத்திய அரசு நிறைவேற்றிய வேளாண் சட்டங்களை கண்டித்து திமுக கூட்டணி கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மத்திய அரசால் நிறைவேற்றப்பட்ட வேளாண் சட்டங்களை உடனடியாக திரும்ப பெற திமுக சார்பில் மாவட்ட ஒன்றிய தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்த திமுக தலைமை விடுத்த ஆணை கிணங்க திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளர் ஆவடி நாசர் அவர்களின் ஆலோசனைப்படி திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஒன்றிய அலுவலகம் அருகில் விவசாயிகள் சிறு வணிகர்களை பாதிக்கும் 3 வேளாண் சட்டங்களை உடனடியாக திரும்ப பெற கோரி திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவள்ளூர் ஒன்றியம் ஈக்காடு வட்டார வளர்ச்சி அலுவலகம் எதிரே நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் குமணன் தலைமையில் நடைபெற்றது. திருவள்ளூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் புஜ்ஜி ராமகிருஷ்ணன் வரவேற்புரை நிகழ்த்திய கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு பர்கத் துல்லாக், சிற்றரசு, தரணி, மதுரை வீரன், விமலா குமார், ராமானுஜம், கபிலன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் கூட்டணி கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் விவசாயிகள் மற்றும் சிறு வணிகர்களை பாதிக்கும் 3 வேளாண் சட்டங்களை நிறைவேற்றிய மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டது. ஈக்காடு ஊராட்சி செயலாளர் வேலு மற்றும் ஒன்றிய கவுன்சிலர் சரத்பாபு ஆகியோர் நன்றியுரை கூறிய ஆர்ப்பாட்டத்தில் திமுக கூட்டணி கட்சிகளை சார்ந்த மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் மற்றும் ஈக்காடு கிளை நிர்வாகிகள் விஜயபதி, துரைராஜ், அண்ணாமலை, வேலு என்கிற நாகராஜ், லோகேஷ், அன்பழகன், பாபு, கிரண்பாபு, வேலு, நாகராஜ், முத்துக்குமரன், இளங்கோ, ரமேஷ், ஹரிகரன், நேதாஜி, தேவராஜ் மற்றும் கிராம மக்கள் கலந்து கொண்டனர். திரும்ப பெறு மோடி அரசே, விவசாயிகளை வஞ்சிக்கும் வேளாண் சட்டங்களை